வணக்கம். ஜெம் துளிகள். பேராசிரியர் அன்பழகன் நூற்றாண்டு நிறைவு பொது கூட்ட நிகழ்ச்சியில் 2500 பேருக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சென்னை நீலாங்கரை அடுத்த ஈஞ்சம்பாக்கம் திமுக 194வது வட்டம் சார்பில் திமுக மூத்த தலைவர் அன்பழகனின் நூற்றாண்டு நிறைவு பொதுக்கூட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 2500 பேருக்கு போர்வை, புடவை, 2023க்கான நாள்காட்டி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்க 194வது வட்ட கவுன்சிலர் விமலா கார்னா ஏற்பாடு செய்திருந்தார். இந்த நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் திமுக சட்டமன்ற கொறடா கோவை செழியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இதில் அக்கரை ஈஞ்சம்பாக்கம், வெட்டுவாங்கனி, பேத்தே நகர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து சுமார் 2500 மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். விக்கிரவாண்டியில் தென்மண்டல அளவிலான மகளிர் கூடைப்பந்து போட்டி தொடக்க விழாவை தமிழ்நாடு கைப்பந்து கழக மாநில தலைவர் தொடங்கி வைத்தார். விழுப்புரம் அடுத்த விக்கிரவாண்டியில் உள்ள சூர்யா கல்விக் குழும விளையாட்டு அரங்கில் சென்னை பல்கலைக்கழகம் சார்பில் தென்மண்டல அளவிலான மகளிர் கூடைப்பந்து போட்டி தொடக்க விழா நடைபெற்றது. இப்போட்டியில் தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட 6 மாநிலங்களைச் சேர்ந்த 76 பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த மாணவர்கள் பங்கேற்றனர். இதில் தமிழ்நாடு கைப்பந்து கழக மாநில தலைவர் பொன் கௌதம சிகாமணி கலந்து கொண்டு கூடைப்பந்து போட்டியை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள் விளையாட்டு அரங்கம் அமைக்கப்படும் என தெரிவித்தார். இந்நிகழ்வின் போது விக்கிரவாண்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி, மாவட்ட கூடைப்பந்து கழகத் தலைவர் ஜனகராஜ், சே புஷ்பராஜ் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய இண்டோர் ஸ்டேடியம் வந்து அமைக்கப்பட ஃபண்ட் அதிகமாக இருக்குது, அமைக்கணும் சொல்லிட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க. அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படுமா? அது விளையாட்டுத்துறை அமைச்சர் புதுசாக பொறுப்பேற்றவுடன் முதல் நாளே அதான் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு சட்டமன்ற உத்தரமேரூரில் மதுபோதில் ஏற்பட்ட தகராறில் கூலி தொழிலாளி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் வசித்து வந்தவர் பார்த்திபன். கூலி தொழிலாளியான இவருக்கு திருமணமாகி ராஜஸ்ரீ என்ற மனைவி உள்ளார். இந்நிலையில் இவர் பெண்மண்டை உடல்நிலையில் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தார். தகவல் அறிந்து சம்பவத்திற்கு வந்த உத்தரமேரூர் போலீசார் பார்த்திபனின் சடலத்தை கைப்பற்றி உடற்கூர் ஆய்வுக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் எம்ஜிஆர் நகர் பகுதியைச் சேர்ந்த ராஜி என்பவருக்கும் இவருக்கும் அடிக்கடி போதையில் தகராறு நடந்து வந்ததும் சம்பவத்தன்று இருவரும் மதுபோதில் இருந்ததும் தெரியவந்தது. மேலும் பார்த்திபன் வசிக்கும் ராகவா டாட்டான் தெருவிலேயே இருவரும் அடித்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து சந்தேகத்தின் பேரில் உத்தரமேரூரைச் சேர்ந்த சில நபர்களிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மார்கழி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு அருள்மிகு ஸ்ரீ சதுர்வேத சோமநாத ஈஸ்வர் ஆலயத்தில் நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. திருவண்ணாமலை அடுத்த மங்களம் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ சதுர்வேத சோமநாத ஈஸ்வர திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் மார்கழி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் நடைபெற்றது. இதில் நந்தி பகவானுக்கு அரிசி மாவு, மஞ்சள் தூள், தேன், பஞ்சாமிர்தம், பால், தயிர், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட 16 வகை அபிஷேக பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து பல்வேறு விதமான வண்ண மலர்களால் பூமாலை அலங்காரம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மார்கழி மாத பிரதோஷ வழிபாட்டின் போது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தி பகவானை தரிசித்து சென்றனர். புதுச்சேரி பாகூர் அரசு பெண்கள் தொடக்கப்பள்ளியில் போதிய கழிவறை வசதி இல்லாததால் மாணவிகள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். புதுச்சேரி மாநிலம் பாகூரில் அரசு பெண்கள் தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இங்கு போதிய இட வசதி இல்லாததால் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் 2 கழிப்பறைகள் மட்டுமே கட்டப்பட்டுள்ளன. இதனால் மாணவிகள் நீண்ட வரிசையில் நின்று கழிவறைக்கு செல்ல வேண்டிய அவலநிலை நிலை உள்ளது. இதனால் மாணவிகளுக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாக பெற்றோர்கள் அச்சம் தெரிவித்தனர். இதேபோல் அங்குள்ள அரசு ஆண்கள் நடுநிலைப் பள்ளியிலும் இதே நிலை இருப்பதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே கூடுதல் கழிப்பறை வசதிகளுடன் மாற்று இடத்தில் பள்ளி கட்டிடம் கட்டி கொடுக்க வேண்டுமென அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். சேர்ந்தவன் என் பேர் சிவதேஷ்ணாமூர்த்தி. நான் ஆரம்ப காலத்திலேருந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு படித்து தான் போனவனால் இப்போ இருக்க பாகூர் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து எல்கேஜிலேருந்து 5வது வரைக்கும் இருக்குது. மொத்தம் 250 பசங்க மேலே படிக்குது. இந்த 250 பசங்க படிக்கிறதுக்கு ஜென்ஸுக்கு ஒன்று, லேடிஸுக்கு ஒன்று, ரெண்டே பேர் ஒன்று. அது இன்ட்ரோல் பெல்ல விட்டாங்கன்னா தான் அந்த இன்ட்ரோல் பெல்ல லைனாக நிற்குது. அந்த 50 பசங்களாம், அந்த 50 பசங்களும் ஒரே லைனில் நின்று எப்போ தான் டாய்லெட் போட்டு அதோடய உடல்நிலை தான் அவர் பசங்களுக்கு
எஜுகேஷனில் வந்து இந்த மாதிரி கல்வித்துறையாக இந்த வரைக்கும் இதை செய்யலை. இந்த டாய்லெட்டு அடிப்படை வசதியோட செய்யாது, அப்புறம் எப்படி வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க எப்படி வந்து இவங்க வந்து விளம்பரம் பண்ணிக்கிறாங்க, இல்லை ப்ரைவேட் ஸ்கூல் ஏன் போகிறாங்கன்னு தராங்க. இந்த மாதிரி அடிப்படை வசதி இல்லாதாலும் போகிறாங்க. அடிப்படை வசதியாக இது வரைக்கும் கல்வித்துறை செய்யவில்லை. உடனடியாக செய்ய சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்ள பாகரும் பொதுமக்கள் சார்பாக. திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே கிணற்றில் சிறந்து சடலமாக மீட்கப்பட்ட பூதாட்டியின் இறப்பு குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் மைக்கேல்பட்டி அந்தோணியார் கோவில் தெருவை சேர்ந்தவர் சூசி மேரி. 75 வயது மூதாட்டியான இவர் மனநிலை பாதிக்கப்பட்டவர் என கூறப்படுகிறது. இந்நிலையில் மூதாட்டியை கடந்த 2ஆம் தேதி அதிகாலை முதல் காணவில்லை என கூறி அவர்கள் உணர்வுகள் தேடி வந்தனர். இதனிடையே வக்கம்பட்டில் இருந்து மைக்கேல்பட்டிக்கு செல்லும் சாலையில் உள்ள விவசாய கிணற்றில் மூதாட்டி இறந்த நிலையில் கிடந்துள்ளார். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த ஆத்தூர் தீயணைப்புத் துறையினர் மூதாட்டின் உடலை மீட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து திண்டுக்கல் தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து மூதாட்டியின் இறப்பு குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அரும்பாக்கம் கிராமத்தில் நடைபெற்ற சிறப்பு கால்நடை முகாமில் 500க்கும் மேற்பட்ட கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் அரும்பாக்கம் கிராமத்தில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் சிறப்பு கால்நடை சுகாதாரம் மற்றும் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் கால்நடைகளை அதிகளவில் பாதிக்கும் நோய்களை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கால்நடைகளுக்கு ஊசி செலுத்தப்பட்டது. இதில் கால்நடை மருத்துவர்கள் அருண், நதியா, கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு மருத்துவர் செல்வி பிரியா உள்ளிட்டோர் அடங்கிய குழுவினர் பங்கேற்று 500க்கும் மேற்பட்ட கால்நடைகளுக்கு பரிசோதனை செய்து சிகிச்சை அளித்தனர். கால்நடை பராமரிப்புத்துறை இணை இயக்குனர் ராஜேந்திரன் தலைமை தாங்கிய இம்முகாமில் ஊராட்சி மன்ற தலைவர் சரிதா கோபி, ஒன்றிய கவுன்சிலர் தரணி பாலாஜி, துணைத்தலைவர் கற்பகம் சந்திரன் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் நானார்காட்டில் அருள்மிகு ஸ்ரீ சிவகாமி அம்மாள் சமேத திருக்கண்டீஸ்வரர் திருக்கோவிலில் மார்கழி பிரதோஷம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் நானார்காட்டில் அன்னை சிவகாமி உடனுறை திருக்கண்டீஸ்வரர் கோவில் உள்ளது. இக்கோவிலில் மார்கழி பிரதோஷத்தை முன்னிட்டு மூலவர் திருக்கண்டீஸ்வரருக்கும் ஸ்ரீ சிவகாமி அம்பாளுக்கும் அபிஷேகம் நடைபெற்றது. இதில் நந்தி பெருமானுக்கும் பிரதோஷ சிவனுக்கும் மஞ்சள் தூள், பால், தயிர், பஞ்சாமிரதம், தேன், இளநீர், விபூதி, சந்தனம் என பல்வேறு பொருட்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட நந்தி பெருமானுக்கு அர்ச்சனை ஆரத்தி பூஜைகள் செய்து நட்சத்திர ஆரத்தி கோபுர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அறந்தாங்கி அரசு கல்லூரியில் மதுவின் தீமைகளுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. அறந்தாங்கி அரசு கல்லூரியில் தமிழ்நாடு அரசின் மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இணைந்து மதுவின் தீமைகளுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி நடத்தினர். கல்லூரி முதல்வர் முனைவர் ரேணுகா தேவி தலைமை தாங்கிய பேரணியில் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் கார்த்திகா முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினராக வட்டாட்சியர் பாலகிருஷ்ணன் கலந்து கொண்டு பேரணியை தொடங்கி வைத்தார். அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் தொடங்கிய இப்பேரணி அம்மா உணவகம் அருகில் நிறைவடைந்தது. இதில் 160க்கும் மேற்பட்ட நாட்டு நலப்பணி திட்ட மாணவ மாணவியர் கலந்து கொண்டு மதுவின் தீமைகளுக்கு எதிரான பதாகைகளை ஏந்தி விழிப்புணர்வு வசதிகளை முழக்கிவிட்டனர். அரியலூர் மாவட்டம் இளங்குறிச்சியில் உயரழுத்த மின் தடத்தில் ஏற்பட்ட தீப்பொறியால் 5 ஏக்கர் கரும்பு இருந்து நாசமாகிறது. அரியலூர் மாவட்டம் இளங்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் கணேசன் மற்றும் வாசுதேவன் இவர்களுக்கு சொந்தமான நிலத்தில் கரும்பு பயிரிடப்பட்டு விளைச்சல் பெற்றிருந்தது. இந்நிலையில் கரும்பு வயலின் வழியாக செல்லும் உயர் மின்னழுத்த வழித்தடம் எச்டிலைனில் ஏற்பட்ட தீப்பொறி காரணமாக தீ மலமளவென்று பரவி 5 ஏக்கர் நிலத்தில் உள்ள கரும்புகள் இருந்து சேதமானது. இதுகுறித்து தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்ததின் பேரில் விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினருடன் பொதுமக்களும் போராடி தீயினை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். சேதமடைந்த கரும்புகளை உடனடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என சர்க்கரை ஆளுகளுக்கு கரும்பு விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. வடலூர் அடுத்த கருங்குடியில் உள்ள தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாணவிகள் சமத்துவ பொங்கல் வைத்து பொங்கல் விழாவை கொண்டாடினர். சாதி மத பேதமின்றி அனைத்து மாணவிகளும் ஒன்றிணைந்து பச்சரிசி கோலமிட்டு புதுப்பானையில் பொங்கல் வைத்தனர். தமிழர்களின் பாரம்பரியங்களில் ஒன்றான நாட்டுப்புற பாடல்களுக்கு ஏற்றவாறு கும்மியடித்து மகிழ்ந்தனர். தொடர்ந்து மாணவிகள் பரதம், சிலம்பம், நாட்டுப்புற பாடல்களுக்கு நடனம் ஆடினர். கொரோனா தொற்றால் கல்லூரிகளில் களையிழந்து இருந்த பொங்கல் விழா மீண்டும் துவங்கப்பட்டதால் மாணவிகள் ஆசிரியர்கள் உற்சாகம் அடைந்தனர். மாலை
அரியலூர் அருகே மாரியம்மன் கோவிலில் சாமி வீதி உலா மற்றும் 108 விளக்கு பூஜைகள் நடைபெற்றன. அரியலூர் மாவட்டம் ராயபுரம் கிராமத்தில் மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் குருசாமி செல்லமுத்து தலைமையில் ஐயப்பன் சுவாமிகள் மகா விளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் 108 விளக்கு பூஜை மற்றும் சாமி வீதி உலா நிகழ்ச்சி தாரை தப்பட்டை மேலத்தாளங்களுடன் ஊர்வலமாக வந்தனர். ஐயப்பன் கன்னி பூஜை மற்றும் பெண்களுக்கான குத்து விளக்கு பூஜை நடைபெற்றது. பெண்கள் இரளமானோர் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். இதில் கிராம முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். கிராம மீனவர்கள் கூட்டமைப்பு நிர்வாகிகள் கூட்டம் ஆதிராம்பட்டினம் கடற்கரை பகுதியில் நடைபெற்றது. தஞ்சை மாவட்டம் ஆதிராம்பட்டினம் கடற்கரை பகுதியில் கரையூர் தெரு மாரியம்மன் கோவிலில் கிராம மீனவர்கள் கூட்டமைப்பு நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. இதில் கரையூர் தெரு, காந்திநகர், ஆறுமுக கிட்டங்கி தெரு மற்றும் தரகர் தெரு உள்ளிட்ட 4 கிராம மீனவர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் அரசால் தடை செய்யப்பட்ட இரட்டை மடி வலைகளை பயன்படுத்தி மீன்பிடிக்கும் மீனவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அதிகாரிகளிடத்தில் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும், வருகின்ற 23 தேதி மீனவர்கள் தங்களின் குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, மீனவர் அட்டை உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களையும் மாவட்ட ஆட்சியர் இடத்தில் திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டத்தில் 4 கிராம மீனவர்கள் கூட்டமைப்பின் நிர்வாகிகள் மற்றும் கிராம தலைவர்கள் கலந்து கொண்டனர். அதிராம்பட்டம் கரையூர் தெரு, காந்திநகர், ஆறுமுக கிட்டங்கி தெரு, தரகர் தெரு ஆகிய மீனவர்கள் கிராம மக்கள் கூட்டம் நடைபெற்றது. அதில் கீழ்கண்ட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தீர்மானம் 1, மீனவரின் குறைகளை பல முறை மீன்துறை இணை இயக்குநர் நாகப்பட்டினம் அவர்களின் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடத்தி எந்தவித நடவடிக்கையும் இல்லை என்பதால் அவர்களை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதிகாரிகளின் மெத்தன போக்கா கண்டித்து கரையூர் தெரு, காந்திநகர், ஆறுமுகட்டமி தெரு, தரகர் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் அனைவரும் அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, மீனவர் அடையாள அட்டை ஆகியவற்றை மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் எதிர்வரும் 23/1/2023 அன்று ஒப்படைப்பது என ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அரியலூர் அருகே கால்நடை மற்றும் செல்ல பிராணிகளுக்கு சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் தாதாம்பேட்டை கிராமத்தில் கால்நடைகளுக்கு சிறப்பு மருத்துவ முகாம் ஊராட்சி மன்ற தலைவர் கதிர்வேல் தலைமையில் நடைபெற்றது. கால்நடை உதவி மருத்துவர் பிரசாந்த், வாசுகி ஆகியோர் கால்நடைகளுக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டனர். இதில் பொதுமக்கள் தங்கள் கால்நடை மற்றும் செல்ல பிராணிகளை முகாமில் காண்பித்து பயன்பெற்றனர். முகாமில் கலந்து கொண்ட கால்நடைகளுக்கு தடுப்பூசி மற்றும் மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டன. இந்த முகாமில் சுமார் 1000 மேற்பட்ட கால்நடைகள் பயன்பெற்றன. அரியலூரில் மாணவ மாணவிகளுக்கான தொழில்நெறி வழிகாட்டும் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் நடைபெற்றது. அரியலூர் மாவட்ட வேலைவாய்ப்பு துறை சார்பில் தொழில்நெறி வழிகாட்டும் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்றது. இதில் போட்டித் தேர்வுகளை எவ்வாறு எதிர்கொள்வதும், முதலில் முனைவராக எவ்வாறு சாதிப்பது மற்றும் அதற்கான மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள் உள்ளிட்டவை குறித்து பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. கருத்தரங்கில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கோட்டாட்சியர் ராமகிருஷ்ணன் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இந்த கண்காட்சியை ஏராளமான மாணவ மாணவிகள் கண்டு பயன்பெற்றனர்.
திண்டுக்கல் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது தனியார் பேருந்து மோதிய விபத்தில் இளைஞர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே முளியர் பிரிவில் திண்டுக்கல் இருந்து நத்தம் நோக்கி வந்த தனியார் பேருந்து எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இருசக்கர வாகனத்தில் வந்த கோவில்பட்டி கொண்டையம்பட்டியை சேர்ந்தவர்கள் மணிகண்டன் மற்றும் சங்கர். இதில் மணிகண்டன் என்பவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இவருடன் இருசக்கர வாகனத்தில் வந்த சங்கர் என்பவர் பலத்த காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மர்ம நபர்கள் சிலர் டாஸ்மாக் கடையில் உள்ள மதுள் பாட்டில்களை திருடி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. மன்னார்குடி முத்துப்பேட்டை சாலையில் கீழப்பாலம் என்ற இடத்தில் டாஸ்மாக் கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த கடையில் பணியாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர் உட்பட 3 பேர் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் நள்ளிரவில் மர்ம நபர்கள் சிலர் கடையின் முன்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவை உடைத்துவிட்டு கடையின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று அங்கிருந்த 50,000 ரூபாய் மதிப்பிலான 250 மது பாட்டில்களை திருடு சென்றனர். இச்சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இதுகுறித்து கடையின் மேற்பார்வையாளர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் காவல் ஆய்வாளர் ராஜேஷ் கண்ணன் வழக்கு பதிவு செய்து டாஸ்மாக் கடையின் திருடிய மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். இத்துடன் ஜெம் துளிகள் நிறைவடைகின்றன. துளிகளை காண தொடர்ந்து நிந்திரங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.